हलो फ्रेंड्स वेलकम टू समयल कट्टुमर इनकी नाम कसपे इलाद पागरकाय कुलंबु एपड़ी सेकलानु पाकलां वांग फर्स्ट पागरकाय इंदमादरी कुटी कुटी पीसेसा कट पनी एड़त्तुकोंग ना इनकी और चिन्न रेंडु कुटी पागरकाय वंदी इंदमारी कट पनी एड़त्तु वच्चिरुक्केंग अप्पुरमा इदुक्कु कूड और अरै स्पून अलवुक्कु उप्पु सेर्त्तु एल्लात्तैयुम नल्ला मिक्स पन्नी विट्टुट्टु अप्पडिये मूडि वच्चिरुक्केंग நீங்கள் இன்றைக்கி மார்னிங் குழம்பு வைக்க போகிறீங்கன்னா நைட்டே இந்த பாகற்காய் கட் பண்ணி உப்பில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு அடுத்த நாள் இந்த பாகற்காய் வந்து குழம்பு செய்யலாம் இப்படி நம்ம செய்யும்போது பாகற்காய் குழம்பு கசப்பே இருக்காது இந்த மாதிரி செய்யும்போது குழந்தைங்க முதல் பெரியவங்க வர ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்த நாள் காலையில் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேங்க அந்த கடாயில் மூணு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்குறேங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக கொஞ்சமாக பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா ஆறிடுச்சுங்க இதை அப்படியே ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ வறுத்து வச்சுருந்த தேங்காவை மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சுங்க அப்புறமா கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சுங்க அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மஞ்சட்டி எடுத்து வச்சுக்கோங்க மஞ்சட்டி சூடானதும் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேங்க ஆயில் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேங்க கடுகு பொரிஞ்சதும் ஒரு கொத்து கர்லிப் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக கொஞ்சமாக சின்ன வெங்காயம் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்புறமா இதுக்கு கூடவே பாகற்காயும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க அடுத்ததாக அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்புறமா அரை லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேங்க அதை சேர்த்துக்கலாம் இப்போது குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏற்கனவே பாகற்காயும் உப்பு சேர்த்துருக்குறோம் இப்போ இதை க்ளோஸ் பண்ணி கொதிக்க வைக்கலாம் குழம்பு கொதிக்கட்டும் இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு நம்ம மூடியை எடுத்துட்டு ஓப்பனில் வச்சு குக் பண்ணிக்கலாம் இப்போ குழம்பு நல்லா குக் ஆயிடுச்சுங்க இந்த டைமில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ நமக்கு சுவையான கசப்பே இல்லாத பார்க்கா குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்களோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ